பேத்தமங்களா ஏரி மிகச் சிறந்த சுற்றுலா தலமாக மாறி உள்ளது வானம் அப்படியே வந்து ஏரியில் விழுந்தது போல் ஏரி தண்ணீர் பரப்பு எங்கும் மேக கூட்டங்கள் காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி மனதை வருடுகிறது விடுமுறை நாளான இன்று பஸ் கார் ஆட்டோ பைக் மூலம் சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்தனர் ஏரியில் இருந்து ததம்பி வெளியேறும் தண்ணீரில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர் மிக குறைந்த செலவில் அற்புதமான சுற்றுலா தலம் குளிக்க குளிக்க குளித்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும் இன்பமான அனுபவம் பேத்தமங்கலம் ஏரியை சுற்றி பார்க்க அதன் அழகில் மயங்க நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது எனவே பேத்தமங்கலம் ஏரியில் போட்டிங் விட வேண்டும் என்று அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் பேத்தமங்கலம் ஏரியில் படகு சவாரி இருந்தால் அது சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் இதன் மூலம் அரசுக்கும் வருவாய் கிடைக்கும் என்று சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர் பேத்தமங்கலம் ஏரி அருகே புதிய புதிய கடைகள் ஓட்டல்கள் சிற்றுண்டி கடைகள் முளைத்து உள்ளன பேத்தமங்கலம் ஏரியில் நமது தங்கவயல் குடிநீர் தேவைக்காக நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிரமாண்டமான குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது உலக தரத்தில் லண்டன் தொழில்நுட்பத்தில் பிரிட்டிஷார் இதை அமைத்தனர் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தங்கவயலுக்கு வயலுக்கு பிரமாண்ட குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது இன்றும் இது இயங்கிக் கொண்டு இருக்கிறது தினசரி இங்கு தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது தங்கவயலுக்கும் குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது ஆனால் தங்கவயலில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பேத்தமங்களா குடிநீர் கிடைப்பது இல்லை ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் பேத்தமங்கலா குடிநீர் கிடைக்கிறது சுவையான சுத்தமான பேத்தமங்களா குடிநீர் தங்கவயலின் பெரும்பாலான மக்களுக்கு ஏன் வழங்கப்படுவது இல்லை என்பது தங்கவயல் மக்களின் நெஞ்ச குமுறலாய் உள்ளது